ஹரி ஓம் ஆன்மீக ஆலயம் நிகழ்ச்சியில் இதுபோன்ற பதிவுகளுக்கான யூடியூப்பில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். மேலும் பெல் சிம்பலை கிளிக் செய்வதன் மூலமாக நாங்கள் அளிக்கும் அடுத்த பதிவுகளை தொடர்ந்து நீங்கள் காண முடியும். ஓம் நமோ நாராயணா. வரும் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு சப்தராம ஸ்தலங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன பதிவில் சப்தராம ஸ்தலங்களில் ஒன்றான வெள்ளியங்குடியை பார்த்திருப்பீர்கள். அப்படி பார்க்கவில்லை என்றால் மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் செய்து பார்த்துவிட்டு திரும்புங்கள். இந்த வாரம் நாம் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது திருப்புட்குழி ஆகும். இதுவும் சப்தராமஸ்தலங்களில் ஒன்று. சென்னையிலிருந்து வேலூர் செல்லும் சாலையில் சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் சாலையில் சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம். மூலவர் விஜயராகவ பெருமாள். தாயார் மரகதவல்லி. ஜடாயு தீர்த்தம். திருமங்கையாழ்வாரால் மங்களசாசனம் செய்யப்பட்ட 58வது திவ்ய தேசம். சப்தராமஸ்தலங்களில் ஒன்று. மூலவர் ஜடாயுவை தன் தடை மீது வைத்து அருள் பாலிக்கின்றார். ராவணன் சீதையை எடுத்துச் செல்லும் வழியில் ஜடாயு ராவணனுடன் சீதையை மீட்க போரிட்டார். பின் ராவணனால் வெட்டப்பட்டு மரணத் தருவாயில் இருந்தார். சீதையை தேடி வந்த ராமலட்சுமணனிடம் ராவணன் கடத்திச் சென்ற விஷயத்தை தெரிவித்துவிட்டு தான் மரணத்தை எதிர்நோக்கி இருப்பதாகவும், தனக்கு தாங்களே மோட்சமளித்து ஈமக்கிரியையில் செய்ய வேண்டும் எனவும், ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டு உயிரை விட்டார். உடனே ஸ்ரீராமபிரான் ஜடாயுவை தன் வலது வைக்கம் வைத்து தீ மூட்டி கிரியைகள் செய்தார். இந்த வெப்பம் தாளாமல் ஸ்ரீதேவி பூதேவி இடம் மாறி அருள் செய்கிறார்கள். எனவே இங்கு மட்டும் தாயார் இடதுபுறமும் ஆண்டாள் சன்னதி வலபுறமுமாக அமைந்துள்ளது. ராமருடைய அம்பினால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் ஜடாயு புஷ்கரணி என்று சொல்லப்படுகின்றது. இங்குள்ள தாயார் வறுத்த பயிரை முளைக்க வைக்கும் மரகதவள்ளி தாயார் என அழைக்கப்படுகிறார். குழந்தை பாக்கிய வேண்டுவோர் பிரார்த்தனை செய்யும் தலம், முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கும் தலங்களில் இதுவும் ஒன்று. ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு இத்தலம் சென்று தாங்களும் தரிசித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.